இவ்வளவு பேர் மதுரையிலிருந்து வர வச்சு வேற எந்த புரொடியூசர் சொல்லியிருந்தாலும் பண்ணவே முடியாது. தளபதினா ரஜினி சாரு, மணிரத்ன சாருடைய படம்னா அது எப்படி இருக்கும்? முத நாள் முத ஷோ அப்படி போய் நின்றுணும், அப்படி ஒரு துடிப்போட அப்படி போய் நிப்போம்ல, அதுக்கான எதிர்பார்ப்பு நம்மளுக்கு 100,000,000,000 இருக்கும். இப்ப பார்த்தாலும் 500 பேர், 1,000 பேர், 300 பேர், 400 பேர், ஆனா அவருக்கு கூட்டம் பிடிக்கும். எல்லோருக்கும் வணக்கம். சண்டைக்கோழி திரைப்படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமா அதனுடைய வெற்றி வரலாற்றில் ஒரு மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு படம். தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற படம். இந்திய சினிமாவை சேர்ந்த எந்த இயக்குனரை நான் சந்தித்தாலும் அல்லது தயாரிப்பாளரை சந்திக்கும் போதும் அவர்கள் மனதில் இந்த படம் பற்றி எப்போதுமே ஒரு வியப்பும் பாராட்டும் இருக்கும். பலமுறை நான் வந்து இந்தி தயாரிப்பாளர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்ன விஷயம், இந்த மாதிரியான ஒரு படம் தமிழில் ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. 13 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ அந்த படத்தினுடைய 2வது பகுதி வெளியாக இருக்குது. எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் அதே மாதிரி டிவிக்காரங்களுக்கு நான் மலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நடித்த ஐயா ராஜகிரண் ஐயா அவர்களுக்கும், அப்பு விஷால் அப்புக்கும், அதே மாதிரி வரலட்சுமி அக்காவுக்கும், கீர்த்தி சுரேஷ் அக்காவுக்கும், அதே மாதிரி நம்ம அண்ணே இயக்குனர் லிங்குசாமி அண்ணே அவர்களுக்கும், அவர் உதவி இயக்குனர் கனகண்ணே, பிருந்தாசாரதி அண்ணே, சுரேஷ் அண்ணே, நந்தா பெரியசாமி, அன்பு மித்த எல்லாத்துக்குமே நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சண்டைக்கோழி ஃபஸ்ட்டில் வந்து 2வது படமாக அவர் சாதாரண ஒரு நடிகராக நடித்தார். ஆனால் 2வில் வந்து 2 பதவி வச்சுருக்காரு. 1, நடிகர் சங்க செயலாளர், தயாரிப்பு சங்க தலைவர். அவர் சேவை தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சேவை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். லிங்கசாமி சாருக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா பெரிய டேரக்டர் கூட நடித்தாலும் ரொம்ப பெருமையாக இருக்குது சாரோட நடித்தது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு விஷயம் நடித்து காட்டினாலும் அது தப்பாக இருந்தாலும் தப்புன்னு சொல்ல மாட்டார். நல்லா இருக்கு, இருங்க நான் ஒன்று நடித்து காட்டுறேன் அந்த மாதிரி தான் இது பண்ணார். விஷால் சார் சொல்லவே தேவையில்லை. அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 2 தலைவர், டெய்லி 20 பேர் வந்துடுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு. அதையும் பார்த்துட்டு ஓன் ப்ரொடக்ஷனையும் பார்த்துட்டு நடிக்கவும் செய்வார். சார் எப்போ டென்ஷனாக இருக்கார் என்ன அப்படின்றது அவர்கிட்ட இருக்கும்போது நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இருப்பேன். ஆனால் எப்பயும் போல் அவ்வளோ வேலை இருந்தாலும் நார்மலாக தான் இருப்பார். நான் அதை ஒரு நாள் கூட கேட்டேன், சார் எப்படி சார் இதெல்லாம் ஒரு நாளாக இருக்கு, என்னாலும் நம்ம சிரிப்பு மட்டுமே பதிலாக இருந்தது. அவர் கூட நினச்சது ரொம்ப சந்தோஷம். ராஜகிரண் சார் அவரோட நடித்தது அதை விட ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஊருக்காரங்க தான் நிறைய பேர் நடித்தாங்க. இப்போ நாங்களாம் போனோம்னா அந்த ஆர்டிஸ்ட்டு அதுக்குண்டான வணக்கம் தான் இருக்கும். ஆனால் ராஜகிரண் சார் வரும்போது மட்டும் அந்த ஊர் தலைவருக்கு என்ன வணக்கம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு வணக்கம் தான் இருக்கும். நான் பார்த்த அளவு அப்படி தான் இருந்தது. அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவாளர், அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேம், வரலட்சுமி மேம், இவங்களோட நடித்தது எனக்கு பெருமையாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து என்ன பார்ட் 1 வந்து எனக்கு குருநாதர் பண்ணாங்க. ஸோ அதில் அஸ்டண்டாக இருந்த நான். ஸோ லிங்குசாமி சார், விஷால் சார் அப்படி பார்க்க. ஸோ அதாவது இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். பார்ட் 1 நான் விஷால் சார் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இப்போயும் இருக்கார். ஸோ அதே மாதிரி லிங்குசாமி சார் வந்து பார்ட் 1 வந்து நீ அஸ்டண்டாக பார்த்துருக்காங்க. இப்போ வந்து இந்த படத்துக்கு டிஓபியாக ஃபிக்ஸ் பண்ணது வந்து அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு நான் வந்து எப்போதுமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கொடுத்த ஃப்ரீடம், ஸ்பாட்டில் கொடுத்த ஃப்ரீடம் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார். ஸ்பாட்டில் ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விட்டார். அதனால தான் என்னால் வந்து நிறைய ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா வைக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் ப்ரொடியூசராக விஷால் சார் டெக்னிக்கலாக கொடுத்த சப்போர்ட். நான் பார்ட் 1 அவர் வந்து ஸ்பாட்டில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் எப்பயும் இருக்கார். ஐ மீன் பார்க்குறதுக்கும் சரி, ஸ்பாட்லேயும் சரி, அப்படியே இருக்கிறாரு. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் மேம், அவங்க வந்து ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னோடய அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் அவருக்கு ஃபேன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி அவ அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் சார் வந்து பார்ட் 1 நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், சாருக்கு தர்மக்கோல்லாம் பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். அதே கம்பீரம் இப்பையும் அப்படியே மாறாமல் இருக்குது. வரலட்சுமி மேம் வந்து பேச்சின்னு ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த நல்ல நேரத்தில்
நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணத்தாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சேர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என் அன்பையும் பணிவையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். எல்லோரும் படத்தின் வெற்றியை பற்றி சிலாகித்து பேசினார்கள். இறைவனர்களால் வெற்றி அடையும். சண்டை கோழி பாகம் ஒன்றை விட இரண்டுக்கு இயக்குனர் லிங்குசாமியின் மட்டுமல்லாமல் எல்லோருடைய உழைப்புமே அதிகம். ஏனென்றால் திருவிழாவை மையப்படுத்தி அதற்குள் நடக்கும் கதை என்பதால் ஒவ்வொரு காட்சியிலும் 100 முதல் 1000 பேர் வரைக்கும் சேர்த்து வைத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இயக்குனரிலிருந்து லைட்மேன்கள் வரை எல்லோருக்குமே கஷ்டம் அதிகம், உழைப்பு அதிகம். லிங்குசாமி இதை ஒரு தவமாக செய்திருக்கிறான் என்றுதான் நான் எண்ணுகிறேன். அதைப்போல் விஷால் இந்த படத்திற்காக அவர் கொடுத்த ஈடுபாடு, பணத்தை பார்க்காமல் செலவழித்த விதம், ஏதோ இந்த படத்திற்கு மட்டும் அவ்வளவு சுமைகளை தாங்கியிருக்கிறார். அவரும் இந்த படத்திற்காக தவம் செய்திருக்கிறார். அவர்கள் இருவரின் தவத்துக்கும் வரம் கொடுக்க வேண்டியது உங்கள் மூலமாக உங்களால் மக்களிடம் இருக்கிறது. அவர்களுடைய தவத்துக்கு எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் மக்களிடமிருந்து வரம் வாங்கி தர வேண்டும் என்று உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வேன். தம்பி பிருந்தா வரலட்சுமி அவர்களின் கதாபாத்திரத்தை சொல்லும் பொழுது வில்லி என்று அழைத்தார்கள். அந்த கதாபாத்திரம் வில்லி அல்ல. இந்த படத்தில் வில்லி வில்லன் என்று யாருமே கிடையாது. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் இதுதான் எதிராக இருக்கும். ஒரு பெண்மை அதனுடைய உரிமைக்கான போராட்டம், அந்த பெண்மையின் வீரியம், அதை உருவகப்படுத்திய கதாபாத்திரம்தான் வரலட்சுமி. நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசியில் அந்த உரிமைக்கான போராட்டம் நியாயம் என்று உங்களுக்கு தோன்றும், அவர் மீது ஒரு பச்சாதாபம் வரும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரில் அழுத்தம் கொடுத்து அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் வரலட்சுமி. அவர் சொன்னது போல் எனக்கு முதல் ஒரு ஷாட் பார்த்துட்டு எனக்கு பயமாக இருந்துச்சு. என்னம்மா இது, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து நின்று இருக்கீங்க, ஹேர் ஸ்டைலும் மேக்கப்பும் இப்படி இருக்குது, இந்த கேரக்டரு புருஷனை பறி கொடுத்தவ ஒரு தேவைச்சு ஒரு வீரமாக இருக்கணும், அப்படி இருக்கணும், பயமாக இருக்குமா அப்படின்னு சொன்னேன். இயக்குனர்கிட்டையும் அதை சொன்னேன். அவர் சின்ன கோடு போட்டு அவங்க ரோடு போட்டாங்க. கிளைமாக்ஸ் பார்த்து மிரண்டுட்டேன். அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த படத்தை பற்றி பொதுவாக முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த எல்லா படங்களுக்குமே இரண்டாம் பாகம் ஒரு பெரிய பரீட்சை மாதிரி, அக்னி பரீட்சை மாதிரி. அதனால் நான் இயக்குனர் லிங்குசாமி அவர்களிடமும் எங்கள் யூனிட்டை சேர்ந்த எல்லோரிடமும் நான் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், அதிகமாக எதிர்பார்ப்பு கொடுத்து விடாதீர்கள். கொடுத்து விட்டால் ஏமாற்ற ஆகிவிடும். நம்ம நல்ல சரக்கு எடுத்து வச்சுருந்தா கூட அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அப்புறம் சுமாராத்தன் இருக்குன்னு சொல்லிவிடுவாங்கன்னு. ஸோ அது இல்லாமல் இது ஒரு படமாக பார்த்தோம்னா இது பெரிய படம். இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பே கொடுக்காமல் மக்களை கொண்டு வந்து எங்களிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன். வணக்கம். இந்த படத்துக்கு இப்படி ஒரு செட்டு, இவ்வளோ பேர் மதுரையிலேருந்து வர வச்சு, வேறு எந்த புரொடியூசர் சொல்லியிருந்தாலும் இவ்வளோ பெரிய செலவழிப்போட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கிற பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அவர் நடிகராகவும் இருக்கிறதுனால அவர் டெய்லி வந்தாருன்னா எனக்கு தெரில ஒரு பதட்டம் கூட வந்துருக்கும். இப்போ பார்த்தாலும் 500 பேர், 1000 பேர், 300 பேர், 400 பேர், ஆனால் அவருக்கு கூட்டம் பிடிக்கும்.
பீச்சர் லெவலில் கூட்டம் பின்னாடி வரும். அவருக்கு பிடிச்சதுனால என்னவோ கூட்டமாக இருந்தப்ப என்ன வந்து சொல்லாம விட்டார். அவருக்கு வந்து உண்மையிலே எந்த பிடிச்சம் இருந்தாலும் பதறி இருப்பாங்க. என்னடா இப்படி எப்போ பார்த்தாலும் கிரௌடுக்குள்ளேயேவா, ஒன்றுமே இல்லை, திருவிழாவே இல்லை, ஒரு அட்மாஸ்பியர் ஷாட்டு காரு போகுது, அதுக்கு திடீர்னு நாங்கள் வந்து ஒரு 300 பேர் லெஃப்ட் ரைட்டு வந்து காவடி எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லுவோம். எல்லா சீன்லேயுமே கிரௌடு, அவ்வளோ பெரிய செலவு, மிகப்பெரிய விஷயம். இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு யாராவது ஆல்ரெடி போயிட்டு மதுரையில் ஒரு கோனார் மெஸ்லையோ இல்லாட்டினா நான் போயிட்டு எங்கேயோ சாப்பிட்டோ என் நண்பர்கள்ட்ட போயிட்டு எங்கள் ஒரு இடத்துல போய் சாப்பிட்டேன்டா, சூப்பர்மா, பிச்சுட்டாங்கம்மா அப்படின்னு நான் நிறைய சொல்லிட்டேன்னா, இப்போ பிளெயினாக அப்படியாடா அப்படியாடா அவ்வளோ பில்டப் போட போயிட்டு சாப்பிட போனால் அப்படியே பெருசாக இல்லையே, என்னம்மா இதை போய் இவ்வளோ சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லாமல் பிளெயினாக போயிட்டு அமையும் ஒரு சிலங்களில் மோட்டலில் நம்ம ரோட்டில் எதேச்சியாக போய் ஒரு இடத்துல போய் சாப்பிடுவோம், அப்பா என்னப்பா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எதேச்சியாவே நம்மளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் வரும். எப்பயுமே உள்ள பிரச்சனை என்ன, பார்க்காதவங்களுக்கும் என்னென்னு கேள்விப்பட்டவங்களுடைய இது சத்தம் இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசு. நானும் அப்படி தான் ஆடியன்ஸ் அந்த பிறந்தேன். தளபதினா ரஜினி சார், மணிரத்னம் சாருடைய படம்னா அது எப்படி இருக்கும், முத நாள் முத ஷோ அப்படி போய் நின்றுணும், அப்படி ஒரு துடிப்போட அப்படி போய் நிற்போம்ல, அதுக்கான எதிர்பார்ப்பு நம்மளுக்கு 100,000,000,000 இருக்கும். அவங்க வந்து எப்பயும் பார்க்குற ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வேலை பார்க்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க ஒவ்வொருத்தங்களும். ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு அந்த டீமுக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா அந்த எதிர்பார்ப்பு மட்டும்தான். நான் பெருசாக அடி வாங்கினேன் போன படத்தில், நான் தப்பே சொல்லலை, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். பெருசாக அவங்க எதிர்பார்த்தாங்க, அந்த எதிர்பார்ப்பு நான் கொடுக்கலன்னு அர்த்தம், தப்பு என் மேலே தான், மொத்த பழியும் நானே ஒத்துக்கிறேன். அதை அவங்க நினச்சதை கொடுக்கல, என் மேலே என்ன அவங்களுக்கு, அவங்க வந்து தங்கம், அவங்க வந்து நம்மளை வந்து சரியான விஷயத்தை கொடுத்தா நம்ம தாங்கிடுவாங்க அப்படி ரசிகர்கள். ஏன்னா தேட்டரில் படம் பார்க்கும்போது ஏதோ சின்ன சலசலப்பு ஓட்டில் வந்தால் அந்த பசங்களை தேட்டருக்காரங்க தொடர்ந்து தேவையில்லை, நல்ல ரசிகனாக இருக்கிற ஒருத்தங்க 4 பேர் இருந்துச்சு அந்த பசங்களை வெளியில் போக சொல்கிறாங்கன்னு அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம மேலே அவங்களுக்கு என்ன பகையா, எதிர்பார்ப்பு. பாலாஜி சார் ஒரு மேடையில் சொன்னார், ஒவ்வொரு டேட்டும் உள்ள பிரச்சனை அவங்ககிட்ட ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்புக்கு தான் விடிய விடிய மனசோட உண்மையா உட்கார்ந்து வேலை பார்த்திருக்கோம். யூடியூப் ஆப்ல மாலை மலர்னு டைப் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ண உடனே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.